இந்த நாள்ல கூட ஒரு மனுஷன் மேல் இறங்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒழுங்கையும் அநேக காரியங்களிலே டிசிப்ளின ஆவியானவர் ஒழுங்கற்ற பூமியின் மேல் ஆவியானவர் அசைவாடும்பொழுது ஒழுங்குபடுத்தப்பட்டது போல ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அநேக ஒழுங்குகள் வார்த்தையில பார்வையில சிந்தைகளில எண்ணங்களில செயல்களில உண்டாக ஆரம்பிக்கும். மற்றவர்கள் செய்ய முடியாதத செய்வதற்காக ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். மற்றவங்க சாதிக்க முடியாதத சாதிக்க ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அகோலியா வினோத விசித்திர வேலைகளை செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பினார் என்று சொல்ற மற்றவங்க செய்ய முடியாத நீங்க செய்யலாம், மற்றவங்க சாதிக்க முடியாத நீங்க சாதிக்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது இங்க ஜனங்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப அழகா நேர்த்தியாக டீல் பண்ணுவீங்க. விசாரத்தின் மேல ஆளுகை உண்டா ஆவியானவர் ஒத்தனையே நியாய 3:10 கர்த்தருடைய ஆவியை வந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். யுத்தம் பண்ண புறப்பட்டான், சத்துருக்கள் மேல் பலம் கொள்ள அவனால் முடிந்தது. நம்மளை நிரப்பி ஞானத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், பெல்லத்தின் ஆவியானவர், சத்துருக்களை மடங்கடிக்க செய்யும் ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். சோ 41:38 ஆதியாகமம், அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரனை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். எப்படிப்பட்ட தேவ ஆவியை பெற்றவன்தான், எப்படிப்பட்ட ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார் என்று யோசிப்பு குறித்து உங்களோடு நான் 5 காரியங்களை சொல்ல போகிறேன். கடந்து போக பண்ணும் ஆவியானவர் நியாயாதிபதிகள் 11:29 யோசிப்பின் மேல் இருந்த இயேசுவின் மேல் இருந்த ஆவியானவர் கடந்து போக பண்ணும் ஆவியானவர். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கி அவர் கீழையாத்தி மனாச நாட்டை கடந்து போய் கீழையாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் குந்தரருக்கு விரோதமாய் போனான். கடந்து போக பண்ணும் ஆவியான மனாச நாட்டை கடந்து போய் மிஸ்பாவுக்கு கடந்து வந்து அங்கே இருந்து அம்மோன் குந்தரருக்கு விரோதமாய் போனான். கடந்து போக பண்ணும் ஆவியான் சில நாடுகளை கடந்து போவார் யுத்தத்துக்கு. இப்ப ஆவியானவர் பாத்தீங்கன்னா தீயின் தண்ணீரை நாங்கள் கடந்து வந்தோம், மனிதர்கள் எங்கள் மீது ஏறி நடந்தார், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தினார். கடந்து போக பண்ணுகிற ஆவியான அநேக துன்பங்கள் வழியாக கடந்து போவது தேவனுடைய சித்தமாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டாலே ஆனா காணானுக்கு முன்பாக 7 சாதிகளை 31 ராஜாக்களை கடந்து போக பண்ணுகிற ஆவியான வாழ்க்கையில கூட தீயை போன்ற அனுபவங்கள், தண்ணீரை போன்ற அனுபவங்கள், கடன்கள், நெருக்கங்கள், உறவுகளில் நாம் ஏற்படுகிற காயங்கள், ஏமாற்றங்கள், தவிப்புகள், இழைப்பாளர்களற்ற தன்மைகள், துரோகங்கள், இல்ல பல விதமான அழுத்தங்கள் வழியா நீங்க கடந்து போகிறது சொல்லுகிறார். தன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது உண்மை குரல் வரும், நீ அக்னிலே நடந்தாலும் வேகாது. கடந்து போக பண்ணுகிற ஆவியானவர் யோசிச்சு பாருங்க, சிறைச்சாலை வழியை கடந்து போனான், துரோகங்கள் வழியை கடந்து போனான், குற்றச்சாட்டுகள் வழியை கடந்து போனான், செழிப்பான இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்தின உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். இரண்டாவது யோசிப்பின் மேல இருந்த ஆவியான கிழிக்க பண்ணும் ஆவியான் நீங்க நியாயத்தில் 14 அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதுனால அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான். எதிரான பிரச்சனைகள் மடியும் வில் உறுதியாகின்ற குற்றச்சாட்டை கிழித்து போட்டான், சிறைச்சாலையை கிழித்து போட்டான். கையில ஒண்ணும் கிடையாது. கடைசி வரைக்கும் யோசிப்பு ஜாமீன் வாங்கின மாதிரியே இல்ல, அவன் பொருள் ஆயர் வந்த மாதிரியும் டைரக்ட் பாத்தீங்கன்னா ஜனாதிபதியிட்ட இருந்து ஆர்டர் வந்தது போல பார்வன்ட்டு தான் நான் தீவிரமா கிடைத்து மறுபடியும் பாத்தீங்கன்னா செயலுக்கே போல. அப்ப நல்ல கவனிங்க, கிழிக்கப்படும் ஆவியான ஆவியானவர் கையில ஒண்ணும் இல்லை, கிழித்து போட்டான். யோசிப்பு கையில 10 பைசா கிடையாது, ஆனா ஜாமீன் வந்து எழுந்தாச்சு.
யோசேப்பு கையில 10 பைசா கிடையாது, இருக்கிற தேசத்திலேயே டாப் மோஸ்ட் போஸ்ட் பார்த்துட்டான். 10 பைசா கிடையாது மெல்லிய வஸ்திரம், 10 பைசா கிடையாது முத்திர மோதிரம், 10 பைசா கிடையாது சரப்பணி, 10 பைசா கிடையாது தகவன் வீட்டுக்கு 10 ஓட்டங்களை தின்பண்டங்க, 10 பைசா கிடையாது கல்யாணம். சோ உங்க வாழ்க்கையில கூட ஆவியானவர் இறங்கும் பொழுது கையில ஒன்றும் இல்லாத நீங்க கூட அப்படி ஆண்டு வேற பண்ணுவாங்க. சுவிசேஷம் அறிவிக்க சிறுமைப்பட்டவர்கள் ஆவியானவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கமுகமா இருக்கிறது என்ன சுவிசேஷம் அறிவிக்க. அப்போ நொறுக்கப்பட்டவர்கள் காயம் கட்ட செயலே நிறையவருக்கு காயம் கட்டுறாங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சொன்ன பிறகு விடுதலை உண்டாங்க, கட்டுண்டவர்கள் கட்டமைத்தல கூறவும் யோசிப்பு இதை செய்தான். துக்கமும் கலைஞன இருதயம் உள்ள பான பாத்திரங்க எல்லாம் விடுதலை அடைந்த சுவிசேஷ அறிவிக்க கட்டோ கட்ட விழுக்க காயம் கட்டும் விடுதலைய அனுகிரக அவசர சொல்ல அவியானம் இருக்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:7 தேவ நமக்கு பயமுள்ள ஆவியை கொண்டாங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, பலமும் இருந்துச்சு அன்பு இருந்துச்சு, அதே கட்ட பலம் இருந்துச்சு அன்புள்ள ஆமை எளியா அணிச்சு போட்டான் அன்பு இல்லை. சகோதரத்துக்கு மேல அன்பா இருந்தேன் யோசிச்சு அன்பின் ஆவியான வெள்ளத்தின் ஆவியான தெளிந்த புத்தின் சவுண்ட் மைண்டின் ஆவியான கடைசியாய் ஒன்று 8:39 கத்தோடையாவின் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான நபர்கள் இடத்துல கொண்டு போகிறார். ஐயா ஆவியானவர் மேல நிரப்ப நிரப்ப ரைட் பர்சன் ரைட் டைம் ரைட் பிளேஸ். 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு ஊழியரை தொடர்பு கொண்டு கரெக்டா சென்னையில இருந்து மதுரை கிராஸ் பண்ணும்போது கூப்பிட்டேன். உடனே ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணி பேசினாங்க. ஒண்ணு பொண்ணு எங்களுடைய நேரங்களை செலவழித்து அவரோட நாங்கள் உணவருந்து மிகவும் ஆசீர்வாதமா இருப்பேன். அப்ப கொண்டு போகிற அவை பிடிப்பை கொண்டு போனார். ஆசோதனை கொண்டு போனான், எளியார் பள்ளத்தாக்குற மலைகளில் கொண்டு போனான், ஆதாரம் முன்பாக எளியார் கொண்டு போனான், எலிசாவை கரெக்டா தீர்க்கதரிசி மனைவி பிள்ளைய பிடிச்சிட்டு போற நேரம் கொண்டு போவான். கொண்டு போகிற ஆவியானது சரியான நேரத்துல சரியான இடத்துல உங்களை கொண்டு போவா, உங்களை கனப்படுத்துவா, கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார். உங்களை கை செம்பிக்கிறேன் பர்சத்த ஆவியானவரே, கொண்டு போகிற ஆவியானவரே, பிள்ளைகளை சரியாய் கொண்டு போகும்படி செபிக்கிறோம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவரே, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள அவை கடுப்பீரா. சுவிசேஷம் அறிவிக்கிற ஆவியான, காயம் கட்டுகிற ஆவியானவர், கட்ட வலிக்கிற ஆவியானவர், கட்டுள்ளவர்களை விடுதலையாகிற ஆவியானவர், பிள்ளைகளை நிரப்பும்படி செபிக்கிறோம். கிழிக்கப்படும் ஆவே, கையில ஒன்றும் இல்லாத பிரச்சனைகளை கிழித்து போட்டது போல கிழிக்க, கடந்து போக பண்ணுகிற ஆவியானவர், பிள்ளைகளை நிரப்பும்படி செபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால். God bless you.